பாக்கியாவை நோகடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள பழிவாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா திருட்டு வேலையும் செஞ்சார் கோபி. ஆனால் தன் வினை தன்னை சுடும், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி நம்மையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சூப்பரான ஒரு ட்விஸ்ட் நடந்தாச்சு. ஏன்னா அப்படின்னா அந்த ஆயுத பூஜை ஒரு பெரிய ஆர்டருக்கு முன்னாடியே வந்து அந்த ஆனந்த் மாட்டிட்டார். ஆனந்த் மாட்டுறதுனால இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து அதுவும் லவுட் ஸ்பீக்கரில் கோபியும் வந்து பேக் மாதிரி எல்லாத்தையும் உளறிட்டார். கோபி மற்றவங்களாம் இடியட்டுங்குவார், ஆனால் இவர் எல்லாத்தையும் உளறிட்டார் தெளிவாக. அந்த சிக்கன் கெட்டுப்போன சிக்கன் வச்சிங்கல்ல, அதே மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறீங்க, அவள் காலி ஆகணும், அவரோட ஹோட்டலே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பேசுகிறத அங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் கேட்டுறாங்க. ஈஸ்வரியும் கேட்டுறாங்க, செல்வியும் கேட்டுறாங்க. பாக்கியாவும் கேட்டதுக்கப்புறமா தான் பாக்கியா கொடு 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 நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு கோபியோட வீட்டு கதவை ஒரு கிக் பண்ணி அப்படி உள்ளார போயிட்டு எல்லா கருத்தையும் பண்ணது இந்த உங்கள் புருஷன் தான் அப்படின்னு ராதிகாட்டி வத்தி வச்சு என் ஹோட்டலே காலி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்காரு, சும்மா விடமாட்டேங்கிறாங்க. சும்மா விடமாட்டேன்னு சொன்ன கையோட நேராக கிளம்பி அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் போய் உட்காந்து எதை பற்றி யோசிக்காமல் இந்த பாவம் பாவம்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவர் அந்த நேரம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலேருந்து எல்லா வேலையும் செய்வார்ல கோபி. அதைத்தான் இவங்களும் திரும்பி பண்ணணும். ஏன்னா இவரெல்லாம் வந்து இந்த ஒரு விஷப்பாம்பு மாதிரி பல சமயங்களில் கொத்துறதுக்காக பின்னாடி சுற்றி திடுறாரு. ஸோ இப்போ இதனால் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் நேராக வந்து இந்த இவ்வளோ பெரிய கேஸ் ஆனது காரணம் நீங்கள் தான், இது வந்து வேணுன்னே நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போக இந்த விஷயம் நியூஸ்லலாம் வர கடைசியாக வந்து இவருங்க கேஸை ஃபைல் பண்ணாமல் இவங்களே வந்து சரி ஓகே காசெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ஆனால் லாஸ்ட்கான காசை கொடுத்துருன்னு மொத்தமாக காசை பிடிங்கி விட்டு அவமானப்படுத்தி வெளில அனுப்பணும். அப்போ தான் இவங்க இந்த செடி அணி இனியாவுக்குலாம் கொஞ்சமாச்சு வந்து தன்னுடைய அப்பா எவ்வளோ கேவலமான ஆளுங்கிறது தெரிய வரும். நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.